அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் நினைவூட்டல் பிறை 16. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பாளிகளுக்கு இஃப்தார் உணவளித்தால் நோன்பாளிகளுக்கு கிடைக்கும் நன்மையைப் போல உணவளிப்பவருக்கும் கிடைக்கும். நூல் அஹ்மத். ஒரு மனிதர் ரமலானின் பகலில் தாம்பத்திய உறவு கொண்டு நோன்பை முறித்து விட்டார். இதற்கு பகரமாக ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். நூல் புகாரி. ரமலானில் நிறைவேற்றப்படும் உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகராகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் புகாரி. மேலும் கூறினார்கள், குர்ஆன் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுபவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும். நூல் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் கண்ணெதிரே இல்லாத தம் சகோதரருக்காக செய்யும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது. தம் சகோதரருக்காக பிரார்த்திக்கும் போதெல்லாம் இதற்கென நியமிக்கப்பட்ட அந்த வானவர் இறைவா ஏற்றுக்கொள்வாயாக, அதே போன்றே உமக்கும் கிடைக்கட்டும் என பிரார்த்திக்கிறார். நூல் முஸ்லீம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற நமது பகுத்தறிவு இஸ்லாம் என்ற சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.